டியர் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் ஆஸ்ட்ரோவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு டைட்டிலில் வந்திருக்கோம். இதான் வந்து டி டென் தசாம்சம். தசாம்சம்னா எல்லோரும் கேட்பாங்க, டி டென் என் டி டென் எப்படி இருக்குது, டி டென் எப்படி இருக்குது. சி, இது எதனாலன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. தசாம்சம் எதுக்கு? தசாம்சம்னா டென் டிவிஷன். உங்களுடைய ராசி சக்கரத்தில் உள்ள ஸ்ட்ரென்த்தை 10 விதமான பாவத்தில் பிரிப்பாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த 5 ஃப்ரெண்ட்ஸுமே ஒரே டைமில் ஒரே டேட்டில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸ்லைட்டாக மினிட்ஸில் சில வித்தியாசங்களோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ அந்த 5 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், ஒருத்தர் ரொம்ப நார்மலாக இருக்கார், ஒருத்தர் ரொம்ப வீக்காக இருக்கார். ஏன்னா அவங்களுடைய குணம், இப்போ ஒருத்தருக்கு வந்து தாட் ப்ராசஸ், ஐடியா, நாலேஜ், பிஹேவியர், கேரக்டர், அவங்களுடைய ஆட்டிடியூட், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் இன்பில்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் ரொம்ப நல்லவனாக இருக்கலாம், நல்லவங்களாக இருந்தால் மட்டும் பார்த்துமானா டேலண்ட் இல்லைன்னா அவங்களால முன்னேற முடியாது. ஸோ ஓகே, டேலண்ட் பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக முன்னேறுறாங்க, ஆனால் கேரக்டர் வைஸ் அவங்களுக்கு சரியில்லை, ஆட்டிடியூட் சரியில்லைன்னா அவங்களால லாங் லாஸ்டிங்காக நிலைக்க முடியாது. ஸோ பிஹேவியர், கேரக்டர், ஆட்டிடியூட், இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஒரு ஜாதகருடைய சக்ஸஸ், முழுமையான சக்ஸஸ். எந்த இடத்துல ஏற்ற இறக்கம் இருக்கணும்னா அவங்களுக்கு தெரியணும். இப்போ தசாம்சத்தை அதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். டி டென் எதுக்கு பார்க்குறோன்னா, ராசி சக்கரம் உங்கள் பேர்த் சார்ட் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் பார்க்குறவங்க முதல்ல உங்கள் பேர்த் சார்ட்டை கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது டிகிரி வைஸ் போகும். நவாம்சத்தில் பார்த்தது ஒரு ஃபார்முலா, தசாம்சம் வேறு ஃபார்முலா, ஃபார்முலா கொஞ்சம் வேறு வரும். ஓகே, மேனுவலாக, மேனுவலானா உங்கள் ராசி சக்கரத்தில் ஒரு பிளானட் எங்கே இருக்குன்னு நீங்கள் பாயிண்ட் பண்ணிட்டீங்க. புதன் எனக்கு வந்து ராசி சக்கரத்தில் எனக்கு லக்னாதிபதி, சுக்கரன் எனக்கு லக்னாதிபதி, சனி எனக்கு லக்னாதிபதி, குரு எனக்கு வந்து நான் விருச்சிக லக்னம், எனக்கு வந்து செவ்வாய் தான் அதிபதி அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் அந்த கிரகமோ இல்லை அதுக்கு யோகமான கிரகங்களோ, அதாவது அந்த கேந்திர கோண கோள்கள்லாம் டி டெனில் எப்படி வலுவடைதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, டி டெனில் என்ன லக்னம் கணிக்கப்படுது, எப்படி கிரகங்கள் பொசிஷனாக இருக்கலாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் சப்போர்ட் கெரியரில். மெயினாக அது கெரியர் தான், கெரியரில், பிஸ்னஸில், ஜாபில், ஒரு கர்மா, ஒரு நல்ல கர்மா. நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்துகிறீங்க, ஒரு ப்ரொஃபஸர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இல்லை ஓகே, ஒரு ஒரு பொலிட்டிஷியன், இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய டி டென்னுடைய சப்போர்ட் தான் அதுக்கு பூம் பண்ணும். உங்களுடைய ராசி சக்கரம் ப்ளஸ் டி டென். அப்போது டி டென்னை எப்படி நம்ம வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணுறது, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நான் எளிமையாக சொல்லித்தரேன். கொஞ்சம் பொறுமையாக புரிஞ்சுங்க. தயவு செஞ்சு இதை டைரெக்டாக பார்க்குறவங்க அர்லி லெவல்ஸை பார்த்துட்டு பாருங்கள், இல்லைனா உங்களுக்கு வந்து இதை சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயங்கள்லாம் புரியாது. அதனால் முன்னாடி உள்ள லெவலை பார்த்துட்டு பாருங்கள். உங்கள் பேர்த் சார்ட் கையில் இருந்தால் ரெடியாக வச்சுக்கோங்க. இல்லாதவங்க லைஃப் ஹாரோஸ்கோப் .inல போயிட்டு நீங்கள் வந்து பேர்த் சார்ட்டை எடுத்துக்கலாம், அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம போவோம், டி டென்னில் போவோம். பொறுமையாக சொல்லித்தரேன் அண்டு நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுவும் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். ஓகே, டி டென்னை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உதாரணத்துக்கு ஒரு ராசி சக்கரத்தை நான் இப்போ எடுக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு போவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் அது இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ராசி சக்கரத்தில் நம்ம வந்து பிஸ்னஸ் பிளானட்ஸ்லாம் எடுத்துப்போம் இப்போது. ஏன்னா இது கரியர் பேஸ்டான ஒரு சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ பிஸ்னஸ் பிளானட்ஸில் ரொம்ப முக்கியமாக ட்ரேடிங் இல்லை பிஸ்னஸ் இல்லை கரியர் சக்ஸஸ் இது எல்லாத்துக்கும் புதன், சனி, இந்த சுக்கரன் தான் லக்ஸுரி லைஃப் கொடுக்கும், புதன் தான் வந்து நல்ல கம்யூனிகேஷன் கொடுக்கும், அதே மாதிரி வந்து சனி தான் வந்து பிஸ்னஸில் ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேபிளாக பண்ணி கொடுக்கும், குரு இன்கம் கொடுக்கும், செவ்வாய் வந்து உங்களுக்கு வில் பவர். ஸோ குஜாதேவர்களை எடுத்துப்போம். இந்த குஜாதேவர்கள்லாம் நம்ம வச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம புதன் எடுத்துப்போம். உங்கள் ராசி சக்கரத்தில் புதன், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எந்த லக்னம் வேணால் இருக்கட்டேன், பிரச்சனை கிடையாது, நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருங்க, உங்கள் ராசி சக்கரத்தில் புதன் ஒரு வேளை நம்ம எடுத்துப்போம் மேஷமில். ஓகே, உங்கள் ராசி சக்கரத்தில் மேஷமில் புதன் எடுத்துப்போம். டி டெனில் இவர் எப்படி பொசிஷன் ஆவார், எப்படி வருவார், அப்போ இதை மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதுமானா போதாது, இதுக்குள்ளே இன்னொரு சுற்றம் இருக்குல்ல, என்ன நட்சத்திரமில் இருக்கார், இதில் என்ன நட்சத்திரம் இருக்கார் நமக்கு தெரியணும். ஸோ மேஷமில் ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரியும் வேணும், நட்சத்திரமும் வேணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து ஆக்சுவலாக நமக்கு தேவை நட்சத்திரம் கூட கிடையாது, டிகிரி தான் தேவை. ஏன்னா தசாம்சத்தை பற்றி டிகிரி. இப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏர்லி லெவலில் நான் சொல்லி கொடுத்தது தான், 360 டிகிரி தான் வந்து ஒரு ராசி சக்கரம். அதில் வந்து ஒரு ஒரு ராசியும் ஈச் 30 டிகிரி, 30 டிகிரி. இப்போ 0 to 30 மேஷத்தில் அந்த 30 டிகிரி இருக்குது. அதில் புதன் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும், 0.1 இருக்கும், 0.2 இருக்கும், ஏன்னா 1.1 இருக்கும், இல்லை 5.3 இருக்கலாம், இல்லை 8.9 இருக்கலாம், இல்லை 12.3 இருக்கலாம். சப்போஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஒரு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுவோம், என்ன பண்ணலாம். ஸோ 12.40 அப்படின்னு வச்சுப்போம். புதன் வந்து உங்களுடைய ராசி சக்கரத்தில் 12.40 டிகிரியில் வந்து பொசிஷன் ஆகிருக்கார். உங்கள் ராசி சக்கரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்புடம் இருக்கும். ஸோ 12.40
புதன் வந்து மேஷமில் 12.40 உங்கள் ராசி சக்கரத்தில் பொசிஷன் ஆயிருக்கார். இப்போ இவர் தசாம்சத்தில் எங்கே இருப்பார்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஃபார்முலா என்ன? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த 0 to 13 சொன்னோம் இல்லையா, இதை லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். தசாம்சம் அப்படின்னா 10 divisions. ஸோ 1, 2, 3, 10 கொடுத்துருக்கேன்னா 0 to 3 ஃபஸ்ட்டு டிவிஷன், 3 to 6, 6 to 9, 9 to 12, 12 to 15, 15 to 18, 18 to 21, 21 to 24, 24 to 27, 27 to 30, 10 divisions பிரிச்சிடும், நம்மளே பிரிச்சிடும். ஓகே, இப்போ ஏன் இதை பிரித்தோம் அப்படின்னா, தசாம்சத்தை D10 இது எங்கே பொசிஷன் ஆகும் இதுதான் டிசைன் பண்ணோம். 12.40 degrees மேஷமில் புதன், இதில் ரெண்டாக நம்ம இன்னொரு கான்செப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னென்னா, ஆண் ராசி பெண் ராசி ரெண்டாக பிரிச்சுருக்கேன், இதெல்லாம் நீங்கள் ஏர்லி லெவலில் பார்த்துருப்பீங்க. ஆண் ராசி பெண் ராசி இதை வந்து ஆட் அண்ட் ஈவன் சொல்லுவாங்க. இதை இன்னொரு சப்ஜெக்டில் என்ன சொல்லுவாங்க, ஆட் அண்ட் ஈவன், ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர் லக்னான்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண் ராசி இப்போ எளிமையாக வச்சுப்போம். இப்போ மேஷம், மிதுனம், சிம்மம், தனுசு, துலாம் இதெல்லாம் ஆண் ராசியில் வந்துடும் ஆல்டர்னேட்டிவாக. இப்போ மேஷம் ஆண் ராசினா ரிஷபம் பெண், மறுபடியும் மிதுனம் ஆண் ராசினா கடகம் பெண், அப்படி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் பிரிச்சுருக்கேன். இதில் என்ன கான்செப்ட்னா, ஆண் ராசியில் உங்கள் ராசி சக்கரத்தில் ஒரு மேல் ராசியில் வந்து ஒரு பிளானட் ஃபில் ஆகிடுச்சுன்னா, அது எந்த டிகிரியில் வேணால் இருக்கட்டும், அது 12.40 இருக்கலாம், இல்லை 10.20 இருக்கலாம், இல்லை 0.50 இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கட்டும், அது வந்து ஒரு மேல் ராசியில் வந்தால் தசாம்சத்தில் D10 கேல்குலேட் பண்ணும்போது அந்த ராசியிலேருந்து தான் கவுண்ட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், மேஷ ராசியில் புதன் வந்து 12.40 இருக்கார். இப்போ 12.40 இந்த லிஸ்ட்டில் எங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ 12 to 15 தான் அது இருக்குது, 12 to 15, 12-15 தான் இருக்குது 12.40 சரியா. இப்போ இந்த 12.40 எத்தனாவது பாவத்தில் வருது, ஃபிஃப்த்து கவுண்ட் அது. ஏன்னா 0 to 3, 3 to 6 அப்படின்னு பார்க்கும்போது 12.40 12 to 15 விழுது, அது ஃபிஃப்த்து கவுண்ட்டில் இருக்குது. சரியா, கிளியராக தெரியுதா உங்களுக்கு? இந்த ஃபிஃப்த்து கவுண்ட்டில் இருக்கிற இந்த டிகிரியை புதனை நம்ம D10 எப்படி போட போகிறோம்னா, வெரி சிம்பிள், அதே மேஷம் எடுத்துங்க, நவாம்சத்துக்கு தசாம்சத்துக்கு வாங்க, D10 வாங்க, மேஷத்தை மார்க் பண்ணுங்க. புதன் வந்து 12.40 இருக்கார், அது 5th degree வந்துடுச்சு. ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம்ல உங்களுக்கு D10 புதன் வருவார். இப்போ புரியுதா உங்களுக்கு? D10 எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா, மறுபடியும் ஒரு ப்ரொசீஜராக சொல்கிறேன், உங்கள் ராசி சக்கரத்தில் எந்த கிரகம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க, எந்த ராசியில் இருக்குன்னு பாருங்கள், அது மேல் ராசி ஆர் ஃபீமேல் ராசின்றதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. மேல் ராசியில் வந்துடுச்சு, ஆண் ராசியில் வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஆண் ராசியில் என்ன டிகிரிங்கிறத அடுத்து நோட் பண்ணுங்கள். இதில் நட்சத்திர பாதம் நமக்கு தேவையில்லை, நமக்கு வந்து டிகிரி தான் வேணும். அந்த டிகிரி வந்து உங்களுக்கு அந்த சார்ட்லேயே இருக்கும், 12.40 இல்லை என்னன்றது. இப்போ நான் உதாரணத்துக்கு போட்டிருக்கேன் 12.40, அது வந்து 5th division இருக்குது. ஸோ D10 போகிறோம், அதே மேஷத்தை மார்க் பண்ணுறோம், அங்கேருந்து 5th house கேல்குலேட் பண்ணிடுறோம். சாரி, புதன் வந்து இங்கே கிடையாது, 5th house இங்கே சிம்மம். ஸோ 5th house மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், சிம்மமில் புதனை போடுறோம், அதுதான் 5th house. இந்த இடத்துல நம்ம வந்து இந்த புதனை பொசிஷன் பண்ணுறோம். அப்போது ராசி சக்கரத்தில் புதன் வந்து 12.40 இருந்தால், தசாம்சத்தில் D10 புதன் வந்து சிம்மமில் தான் இருப்பார்ன்றது தான் உறுதி. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஆண் ராசியை பார்த்தீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும், தெளிவாக புரிஞ்சுங்க. பெண் ராசியில் ஒரு வேலை, உதாரணத்துக்கு நம்ம அடுத்த பிளானட் எடுத்துப்போம், பிஸ்னஸ் தானே இதை எடுத்துக்கிறோம், சனி எடுத்துப்போம். சனி வந்து உங்கள் பர்த் சார்ட்டில் ரிஷபமில் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலான்னா, சாட்டர்ன் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில், நீங்கள் எந்த லக்னம் எந்த ராசி என்ன வேணால் இருங்க, பிரச்சனை கிடையாது, உங்கள் ஜனனகால ஜாதகமில் சனி உங்களுடைய கரியர் பிளானட்டுக்கு முக்கியமான கர்மா கிரகம் வந்து சனி ரிஷபமில் இருக்கார். நீங்கள் பார்க்குறீங்க, ஜாதகத்தை பார்க்குறீங்க, ரிஷபமில் சனி இருக்கான்னு பார்த்துட்டீங்க. டிகிரி நமக்கு வந்து, நான் என்ன சொன்னேன், டிகிரி தான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து 0 to 30 இருக்குது, ஈச் 30 degrees மேஷத்துலேயும் 30 degrees இருக்கும், ரிஷபத்துலேயும் இருக்கும், மிதுனம்லேயும் இருக்கும், கடகம்லேயும் இருக்கும், இதெல்லாம் ஏர்லி லெவலில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா 30 degrees நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 12 into 30, 360, ஒரு ஸ்பியர். நம்ம பூலோகம் எப்படி இருக்குது, பூமி எப்படி இருக்குது, ஒரு ஸ்பியர், ஸ்பியரை சுற்றி தானே நம்ம டிகிரியை எடுக்கிறோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் தான். இப்போ ரிஷபமில் சனி பொசிஷன் ஆயிருக்கு, இந்த சனியை நம்மளே ஒரு டிகிரியை கொடுக்கோமே, நம்ம என்ன பண்ணலான்னா,
9.30 கொடுப்போம். ஏன்னா 30 degree இருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9.30 சரியா. இப்போ D10 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நேராக அதே மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன், ரிஷபத்துக்கு போயிடுவீங்க. ரிஷபத்துக்கு போயிட்டு 9.30 தானே, எங்கே விழுது, 4th. ஸோ 4th செக்டர், அது 4th டிவிஷனில் வருது. 9 and 12 9.30 இருக்குது. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிஷபத்துக்கு வந்துடுவீங்க D10 1, 2, 3, 4 அதே சிம்மத்தில் நீங்கள் வந்து இந்த சுக்கரன் சனியை கொண்டு போய் போட்டுருவீங்க, அதே சிம்மத்தில் சனி. ஆனால் இது கிடையாது, இது கிடையாது. நான் முன்னாடி சொன்னது மாதிரி மேஷத்துக்கு அது கரெக்டு, ரிஷபத்துக்கு அது கரெக்ட் இல்லை. என்ன டிஃப்ரென்ஸ், இங்கே தான் நீங்கள் இந்த தசாம்சத்தில் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணோம். என்னென்னா, ஆண் ராசிகளுக்கு மட்டும்தான் தசாம்சத்தில் D10 அந்த பிளானட் வந்து ஆண் ராசியில் இருந்தால் அதையே ஃபஸ்ட் ஹவுஸாக நீங்கள் எடுத்துக்கணும். அந்த டிகிரி வைஸ் நீங்கள் ஹவுஸை செக் பண்ணிவிட்டு, மேஷம் அப்படிங்கிறது ஆண் ராசி, அதுவே மிதுனமாக இருந்தாலும் D10 போகும்போது மிதுனத்துலேருந்தான் கவுண்ட் எடுக்கணும். அதுவே தனுசாக இருந்தாலும் நீங்கள் தனுசுலேருந்து தான் கவுண்ட் எடுக்கணும். ஆனால் பெண் ராசிகள்னு வந்தால், ஃபீமேல் ஹவுசஸ் இதை வந்து நாங்கள் ஆட் அண்ட் ஈவன் பிரிக்கிறோம், பெண் ராசிகள்னு வந்தால் நீங்கள் அங்கேருந்து 9th பாவத்துக்கு போயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிஷபத்தில் சனி இருக்கார், ரிஷபத்தில் சனி இருக்கிறதுனால 9.30 degree தான் பொசிஷன் ஆகியிருக்கார். 9.30 degreeங்கிறது நமக்கு 4th செக்டாரில் வருது. ஓகே, 4th செக்டாரில் வருது இந்த 9.30ங்கிறது. 4th செக்டார் சனி ரிஷபத்தில் D10 போகும்போது நீங்கள் ரிஷபமாக பிகின் பண்ணக்கூடாது. அப்போ எதை பிகின் பண்ணணும்னா, 9th பாவாவை பிகின் பண்ணணும். அதுதான் பெண் ராசிகளுக்குண்டான D10 கேல்குலேஷன் ஃபார்முலா. அந்த 9th ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம். ஸோ ரிஷபம்லேருந்து நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ரிஷபம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9th வீடு மகரம்லேருந்து தான் நீங்கள் கவுண்ட் எடுக்கணும். இந்த மகரம்லேருந்து 9.30ங்கிறது 4th டிவிஷன். ஸோ 1, 2, 3, 4 மேஷமில் தான் உங்களுக்கு வந்து சனி பொசிஷன் ஆகும். உங்களுடைய D10 மேஷமில் தான் சனி பொசிஷன் ஆகும், ராசி சக்கரத்தில் ரிஷபத்தில் 9.30 degreeல இருந்தால். இப்போ புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டஃப்பான கான்செப்ட். ஏன்னா அது ஃபுல்லாக மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். அதாவது தசாம்சம் நவாம்சத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஈஸி. அதில் நட்சத்திரம் எடுத்துப்போம், ராசியில் போயிடுவோம், ஸ்ட்ரைட்டாக பொசிஷன் பண்ணிவிடுவோம். இது அப்படி கிடையாது. இது வந்து ஆண் ராசிகளுக்கு ஒரு ரூல் ஆகும், பெண் ராசிகளுக்கு வேறு ரூலாக வரும். ஸோ இது ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம மறுபடியும் சர ராசியில் குஜாதி ஐவர்கள் எடுத்தோம் இல்லையா, சர ராசியில் இன்னொரு பிளானெட்டை ஃபில் பண்ணுவோம். யாரை ஃபில் பண்ணலான்னா குரு. இப்போ குரு எடுத்துப்போம், தனுசில் குரு எடுத்துப்போம். நல்லா புரிஞ்சுங்க, இதுவும் ஒரு ஆண் ராசி, தனுஷுங்கிறது ஒரு மேல் ஹவுஸ், தனுஷில் குரு எடுத்துக்கிறோம். ஸோ தசாம்சத்தில் இவர் எங்கே வருவார்னு எப்படி கண்டுபிடிக்கும்னா, டிகிரியை செக் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நம்ம டிகிரியில் வந்து ஒரு 21.20 போடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், தனுஷில் உங்கள் ராசி சக்கரத்தில் தனுசு ராசியில் குரு வந்து 21.20 degreeல இருக்காருன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோம். இது தசாம்சத்தில் எங்கே வரும், இது ஃபஸ்ட் நம்ம என்ன பிரிச்சுக்கணும், மேல் ஆர் ஃபீமேல், மேல் ஹவுஸ், இதை ஒரு ஆண் ராசி. ஸோ தசாம்சத்தில் போகும்போது, டீடைலில் போகும்போது அதே தனுசை தான் நம்ம மார்க் பண்ணணும். அந்த தனுசுலேருந்து இது 21.20 எத்தனாவது டிவிஷனில் பிரியுதுன்னு பாருங்கள், 8th, 8th. ஸோ 8th டிவிஷன், 21 to 24 வந்து 8th டிவிஷன், 21.20 தசாம்சத்துக்கு வரும். அதே தனுசை எடுத்துக்கிறோம், இங்கேருந்து 8th வீட கவுண்ட் எடுக்கிறோம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ குரு உங்களுக்கு D10 கடகத்தில் வருவார். மேனுவல் கால்குலேஷன் சொல்கிறேன் நான், இது நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப்பை ஆன்லைன்லேயோ இல்லை நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதினீங்கன்னா, இப்போ தசாம்சம்லாம் யாரும் எழுதி கொடுக்க மாட்டாங்க, ராசி நவம்சம் தான் எழுதுவாங்க. தசாம்சம் எப்படி கால்குலேட் ஆகுதுன்றதை மேனுவலாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேறு டெக்னிக்காக சொல்லித்தரேன். ஸோ D10 போனீங்கன்னா ராசி சக்கரத்தில் குரு வந்து உங்களுக்கு தனுஷில் இருந்து, அதுவும் 21.20 degreeல இருந்தார்னா உங்களுக்கு குரு வந்து D10 கடகமில் வருவார். அதுக்கு விஷயம் இதுதான், அதே தனுஷிலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எண்ணும்போது இந்த 8th டிவிஷன் அங்கே வந்து விழுந்துடும். ஓகே, உங்களுக்கு உடனே ஒரு டவுட் வரும், என் ஜாதகத்தில் குரு நீங்கள் சொன்ன மாதிரியே தனுஷில் தான் இருக்கார், ஆனால் 21.20 இல்லை, 12.20 இருக்கார் அப்படின்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான், நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம்.
நான் என்ன பண்ணுறேன், அந்த 12.20 நம்ம எடுத்துப்போம். இன்னொரு ட்ரையல், அதே பிளானெட்டை இன்னொரு ட்ரையல் 12.20 நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம், இங்கே செக் பண்ணிக்கணும். ஸோ 12 to 15 அஞ்சில் விழுது, 12.20. இப்போ குரு தசாம்சத்தில் எங்கே இருப்பார், எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே தனுசுக்கு வந்துருங்க, டீடைனில் வந்துருங்க. அங்கேருந்து 1, 2, 3, 4, 5 மேஷமில், டீடைனில், தசாம்சத்தில், மேஷமில் குரு பொசிஷன் வந்துடும். புரியுதுங்களாப்பா? ஸோ இதை எப்படி கேல்குலேட் பண்ணி, டிகிரியை பேஸ் பண்ணி தான் அது தசாம்சம் எங்கே பொசிஷன் ஆகுது. சரி, இதை ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் முதல்ல வந்து சரராசியை இப்போ ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. மேஷம்னா மேஷம்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க, ரிஷப் தனுசுனா தனுசுலேருந்தே டீடைன் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் பெண் ராசியில் என்ன பார்த்தீங்க, 9th house பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் வரும், நம்ம ரிஷபத்தில் சனியை போட்டோம் முன்னாடி, சனி ரிஷபமில் பொசிஷன் பண்ணி அதில் 9th வீட்டில் தான் கவுண்ட் எடுத்தோம். அப்போ இதே மாதிரி இன்னொரு பெண் ராசி, உதாரணத்துக்கு கன்னி அப்படிங்கிற பெண் ராசி, கன்னி வேண்டாம், இன்னொரு பெண் ராசி விருச்சிகம் எடுத்துப்போம். விருச்சிகம் அப்படிங்கிற ராசியில் ஒருவேளை நமக்கு குஜாதேவர்களை இப்போ புதன் சுக்ரன் சனி குரு பார்த்துட்டோம் இல்லையா, சாரி புதன் சனி இந்த பக்கம் குரு பார்த்துட்டோம் இல்லையா, இன்னொரு பிளான்ட் செவ்வாய் எடுத்துப்போம். செவ்வாய் குஜாதேவர்கள் இன்னொரு பிளான்ட் வந்து செவ்வாய் எடுத்துப்போம். விருச்சிகமில், அதாவது விருச்சிகம்ன்றது ஒரு பெண் ராசி, பெண் வீடு, இந்த இடத்துல வந்து உங்கள் ராசி சக்கரத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு செவ்வாய், ஓகே. ஸோ பெண் ராசியில் செவ்வாய் இருக்குது, உங்களுக்கெல்லாம் என்ன தோணுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ரிஷபமில் வந்து சனி காமிக்கும் போது மகரம் காமிச்சேன், அதே மாதிரி மகரம்லேருந்தே கவுண்ட் எடுப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற காமன் மிஸ்டேக் இப்படி தான் இருக்கும், நானும் அப்படி தான் பண்ண ஆரம்பத்தில். இந்த மகரம் வந்து எடுக்கக்கூடாது. இது எப்படி எடுக்கணுன்னா, விருச்சிகம் அப்படிங்கிறது பெண் ராசி, நம்ம டிவைட் பண்ணுறோம், டிகிரியை கண்டுபிடிக்கணும். இப்போது என்ன டிகிரி, எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 6.30 அப்படின்னு போடுவோம். 23 கூட வரும், இப்போ இதே ரெண்டாக பார்த்துருவோம். 6.30 degrees, ஓகே. அதாவது உங்கள் ஜாதகத்தில் பெண் ராசியான விருச்சிகமில் செவ்வாய் இருக்குது, 6.30 degrees தான் பொசிஷன் ஆகிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் 6.30 எடுத்தீங்கன்னா தேர்டு பாவா. ஸோ தேர்டு டிவிஷன் அது, தேர்டு டிவிஷன். இப்போ நம்ம டீடெனுக்கு போகிறோம். டீடெனில் போகும்போது விருச்சிகத்துலேருந்து கவுண்ட் எடுக்கக்கூடாது, ஏன்னா இது பெண் ராசி, இது டைரெக்டாக அப்படி எடுக்கக்கூடாது. அங்கேருந்து 9th வீடுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். அந்த 9th வீடு விருச்சிகத்துக்கு எது, கடகம். கடகம் தான் 9th வீடு, புரியுதா உங்களுக்கு? கடகம்லேருந்து இந்த கவுண்ட் என்ன, 6.30 என்ன, தேர்டு டிவிஷன். ஸோ கடகம், சிம்மம், கன்னி, கன்னியில் தான் செவ்வாய் இருப்பார் டீடெனில். கிளியர் ஆகிடுச்சா உங்களுக்கு? இப்போது ஆண் ராசியாக இருந்தால் ஒரு ஃபார்முலா, பெண் ராசியாக இருந்தால் வேறு ஃபார்முலா மாறிடுது. ஓகே, இதே நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், 6.30 இல்லை, எங்களுக்கு வந்து 29 இருக்குது, 29 இருக்குது, 29.40 கேட்ட நட்சத்திரம் லாஸ்ட் பாதத்தில் போய் உட்காந்துருக்கு செவ்வாய் விருச்சிகமில் ராசி சக்கரத்தில், 29.40. இந்த 29.40 நம்ம எப்படி இதை கால்குலேட் பண்ணோம், மறுபடியும் அதே மாதிரி டீடெனில் வரும்போது விருச்சிகம், விருச்சிகம்லேருந்து 9th வீடு, ஏன்னா அது பெண் ராசி. ஸோ விருச்சிகம்லேருந்து 9th வீடு கடகத்துக்கு வந்துடுறோம். கடகத்துலேருந்து 29.40 எந்த இடத்துல போடலாம், லாஸ்ட் ஆப்ஷன். 27 to 30 வந்து லாஸ்ட் 10th. ஸோ 10th வீடு கடகமில் வச்சுக்கிறோம், பாயிண்ட் பண்ணுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மேஷம், உங்களுக்கு மேஷமில் தசாம்சத்தில் மேஷத்தில் தான் செவ்வாய் பொசிஷன் ஆகிறார். ஸோ விருச்சிகமில் செவ்வாய் வந்து 29.40 இருந்தார்னா மேஷமில் தான் தசாம்சத்தில் பொசிஷன் ஆகிறார். இங்கே இப்போ புரியுதா உங்களுக்கு? பெரிய சப்ஜெக்ட் தான் அது, ஆனால் இதை நீங்கள் அந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். மேனுவலாக கற்றுக்கிறதுக்காக சொல்லித்தரேன், உங்கள் ராசி சக்கரம் இருந்தால் நீங்கள் மேனு. இது எப்படின்னா, சரி உடனே நீங்கள் கேட்பீங்க, ராசி சக்கரத்துக்கு என்ன ஃபார்முலா? ஒரு ஃபார்முலாவும் கிடையாது, பஞ்சாங்கம் தான் ஃபார்முலா. நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த டேட்டில் பிறந்தீங்களோ அன்றைக்குள்ள கோள்கள்லாம் பொசிஷன் ஆகிருக்கும், எந்தெந்த எந்தெந்த டிகிரியில் மூவ் பண்ணுச்சு. பிளானட் அப்படிங்கிறது வந்து நமக்கு அஸ்ட்ரானாமியில் டெய்லி என்ன மூவ்மெண்ட், அதுதான் பிளானட்டரி பொசிஷன், அதுதான் பஞ்சாங்கமாக வரும். எந்த கிரகம் எந்த டிகிரியில் இருக்குது, திருக்கணித பஞ்சாங்கம் எடுத்திங்கன்னா க்ளீனாக காமிச்சிடும். அதை பேஸ் பண்ணி நம்மளே நம்ம அம்சம் தசம் அம்சத்தை போட்டுக்கலாம். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்னைக்கு கேலண்டர் டெய்லி இந்த தேதி கிடைக்கிறோம் கேலண்டர் இருக்கு இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா நட்சத்திரம், இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு மூலா நட்சத்திரம், இன்றைக்கி வந்து அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், ரெண்டாம் பாதம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இத்தனை டைம் வரைக்கும். அப்போ மகம் நட்சத்திரங்கன்னா அது நவாம்சத்தில் எங்கே போகும், தசாம்சம், நம்ம இதை வச்சே கால்குலேட் பண்ணிக்கலாம் ஃபார்முலா. வெரி வெரி யூஸ்ஃபுல் சப்ஜெக்ட் இது, ஏன்னா தசாம்சம் தான் உங்களுக்கு வந்து பெரிய சப்ஜெக்ட். இது கரெக்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீடெயின், உங்களுடைய கரியர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் செல்ஃபாகவே ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த லெவலில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.